நம்ம இருக்கிறது மில்கிவே கேலக்ஸி. அந்த மாதிரி இந்த யூனிவர்ஸில் 200 பில்லியன் கேலக்ஸிஸ் இருக்குது. ஒவ்வொரு கேலக்ஸிலையும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பில்லியன் ஸ்டார்ஸ் கிட்டே இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. இந்த நம்பர்ஸ்லாம் கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல. ஆனால் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த பூமியும் அது கூட இருக்க 7 பிளானட்ஸும் தான். சோலார் சிஸ்டம் மட்டும் வெளியே போனால் 5000க்கு மேலே எக்ஸ்ட்ரா சோலார் பிளானட்ஸ் இருக்குது, ஷார்ட்டாக எக்ஸோ பிளானட்ஸ் சொல்லலாம். எக்ஸோ பிளானட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம சோலார் சிஸ்டம் மட்டும் வெளியே இருக்க எல்லா பிளானட்ஸையும் நம்ம எக்ஸோ பிளானட்ஸ் தான் சொல்லுவோம். ஒவ்வொன்றும் விசித்திரமாக இருக்கும், ஆபத்தாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். அந்த வகையில் ஒரு 5 எக்ஸோ பிளானட் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். 55 கேன் கிரீஇ. நம்ம எர்த்தை விட்டு 40 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கு. அதாவது நம்ம எர்த்துலேருந்து ஒரு லைட்டை பாஸ் பண்ணோம்னா அந்த பிளானட் போய் சேர்றதுக்கு 40 வருஷங்கள் ஆகும். அதுதான் நம்ம 40 லைட் இயர்ஸ்னு சொல்லுவோம். எர்த்தை விட சைஸில் 2 மடங்கு பெருசாக இருக்க அந்த கேன் கிரீக்கு இன்னொரு பேர் இருக்குது, இந்த டைமண்ட் பிளானட். ஏன்னா அதோட கோர் ஹார்டஸ்ட் டைமண்ட்ஸ்னால ஆனது. இதில் நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எரிமலை குழம்புகளால் ஆனது. இந்த பிளானட் முழுக்கமே டைமண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பிளானட்க்கு போகணும்னு நினச்சிங்கன்னா அங்கே போன உடனே நீங்கள் பொசிங்க செத்துருவீங்க. இதோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னா 4600 டிகிரி ஃபாரன்ஹீட். சரி, இப்போ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவோம். இப்போ அதோட நெட் ஒர்த் எவ்வளோ இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிக்கிறீங்க. இந்த பிளானட்ல இருக்க எல்லா டைமண்ட்ஸும் சேர்த்தா 30 நான் இல்லியன் டாலர்ஸ். அதாவது 30க்கு பின்னாடி ஒரு 30 ஜீரோஸ் சேர்த்துக்கோங்க. அதுதான் அந்த பிளானட்டோட நெட் ஒர்த். வெல்கம் டு கெப்லர் 186F. இது கிட்டத்தட்ட எர்த்துக்கு சிமிலராக தான் இருக்கும். எர்த்தை விட்டு 580 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கு. அதாவது நம்ம எர்த்துலேருந்து ஒரு லைட் பாஸ் ஆச்சுன்னா அந்த பிளானட்டுக்கு போய் சேர 580 வருடங்கள் ஆகும். ஆனால் அந்த பிளானோட ஹைலைட் என்னென்னா இந்த ஒரு பெர்ஃபெக்டான ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்குது. அதாவது நம்ம எர்த் நம்ம சன்னுக்கிட்ட இருந்து ஒரு ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப கூலாகவும் இல்லாமல் ஹாட்டாகவும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்குது. இந்த கெப்லர் பிளானட்ல உயிரினங்கள் இருக்கிறதுக்கு ரொம்பவும் பாசிபிள் இருக்குது. ஏன் அது ஏலியன்ஸாக கூட இருக்கலாம். அதை பற்றி தான் நாசா சயின்டிஸ்டும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிளானட் ஒரு ஸ்டார் ஆர்பிட் பண்ணும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டார் தான் கெப்லர் 186. அந்த ஸ்டாரோட வயசு 4 பில்லியன் இயர்ஸ், கிட்டத்தட்ட 600 மில்லியன் வருஷங்கள் நம்ம சன்னோட எங்கு. இதோட ஸ்டார்லேருந்து ஒரு லைட்டு ரொம்ப ரெட் வேவ்லந்தா இருக்கிறதுனால இந்த பிளானட்ல உள்ள பிளான்ஸோட போட்டோசிந்தேசிஸ் எர்த்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது. அதாவது எர்த்துல நம்ம பிளான்ஸ்லாம் கிரீன் கலர்ல இருக்கு, அந்த பிளானட்ல இருக்க ட்ரீஸ் பிளான்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா ரெட் கலர்ல இருக்கும். நாசா கூட இதை பத்தி ஒரு போஸ்டரை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. எல்லா எக்ஸோ பிளான்ஸுக்கும் ஸ்டார்ஸ் இருக்காது. அந்த வகையில் அதை ரோக் பிளான்ட் சொல்லுவாங்க. அதுக்கு எந்த ஒரு ஸ்டாரும் இருக்காது ஆர்பிட் பண்ணுறதுக்கு. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இந்த டார்க் ஸ்பேஸில் சுற்றிட்டு இருக்கோம். இந்த பிளானட்ல மழை பெய்யும், ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி தண்ணி இருக்காது. அதுக்கு ரிப்ளேஸ் ஆ மோல்டன் அயன் இருக்கும். இதில் கிளவுட்ஸ்லாம் ஹாட்டான டஸ்ட் பார்ட்டிக்கல், அதுக்கப்புறமா மோல்டன் அயன்ஸ்னால ஆனது. அந்த பிளானட் முழுக்கவே ரொம்பவும் கரடு முருடாக இருக்கும். அங்கே உயிர் இருக்கிறதுக்கு துளியும் பாசிபிள் இல்லை. கிட்டத்தட்ட த மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளானட்னே சொல்லலாம். ஆனால் அந்த பிளானட் எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல. சில தேரி சில என்ன சொல்கிறாங்கன்னா இது ஃபெயில்டு ஸ்டார்ஸ்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா வேற ஒரு பிளானட் கூட மோதி இதோட வளிமண்டலத்திலிருந்து மிஸ் ஆகி ஸ்பேஸில் இப்படி சோலோவாக சுற்றிட்டு இருக்கு கூட சொல்கிறாங்க. சில வருஷங்கள் கழிச்சு இதோட ஹாட்டான டெம்பரேச்சர் போய் ரொம்பவும் கூலஸ்ட் பிளானட்டாக மாறிடும். நீங்கள் எல்லோரும் சாட்டனை பார்த்துருப்பீங்க, ஆனால் சூப்பர் சாட்டனை பார்த்துருக்கீங்களா, J1407B. இதோட ரிங்ஸ் நார்மல் சாட்டன் ரிங்ஸை விட 640 மடங்கு பெருசு. இது நம்ம எர்த்த விட்டு 400 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கு. அதாவது நம்ம எர்த்துலேருந்து ஒரு லைட் பாஸ் ஆச்சுன்னா அந்த பிளானட்டுக்கு போய் சேர 400 வருஷங்கள் ஆகும். இந்த ரிங்ஸ் வந்து ரொம்பவும் தின்னாக இருக்கிறதுனால இது வெறும் டஸ்ட் பார்ட்டிகல்ஸாக தான் நிறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. காலப்போக இதில் ரிங்ஸ் மறைஞ்சு கூட போயிடலாம். ஜஸ்ட் இமேஜின் பண்ண பாருங்க, நம்ம நார்மல் சாட்டனுக்கு பதிலாக இந்த சூப்பர் சாட்டனை நம்ம சோலார் சிஸ்டமில் ரிப்ளேஸ் பண்ணால் அது எர்த்துலேருந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு. நம்ம ஃபுல் மூனை விட இதோட ரிங்ஸ் ரொம்பவும் பிரைட்டாக இருக்கும். நம்ம கடைசியாக பார்க்க போகிறது 51 பெகசி பி. இது நம்ம எர்த்தை விட்டு 50 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்குது. பெகசிக்கு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது, பிரதிபலிக்கும் தன்மை, வெப்பமண்டலம் அந்த மாதிரி. கிட்டத்தட்ட சன்னுக்கு ஈக்குவலாக இருக்கும் இதோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர். இந்த பிளானட்டுக்கு ஒரு ஸ்டார் இருக்குது. அந்த ஸ்டாரை இந்த பிளானட் 7.8 மில்லியன் கிலோமீட்டர் ரிவால்வ் பண்ணிட்டுருக்கு. அது மெர்க்குரிக்கும் சன்னுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை விட ரொம்ப சின்னது. மெர்க்குரிக்கும் சன்னுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் 46.4 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். ஆனால் இந்த பிளானட்டுக்கும் அதோட ஸ்டாருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வெறும் 7.8 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் தான். இதுக்கு பெகசின் பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி இதோட பேர் ஆர் ஜூபிட்டர். இப்போ நம்ம பார்த்த 5 பிளானட்ஸில் எந்த பிளானட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம ஸ்பேஸில் 5000க்கும் மேற்பட்ட எக்ஸோ பிளானட்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் எர்த்து மாதிரி உயிர் வாழ தகுதியான பிளானட்ஸ், அதாவது அந்த பிளானட்ஸில் ஏலியன்ஸும் இருக்கலாம், அந்த மாதிரி உள்ள பிளானட்ஸை அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம். அந்த அப்டேட்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம ஃபேமிலியில் ஒரு மெம்பர் ஆகிக்கோங்க. அந்த வீடியோ உங்களுக்கு அப்டேட்டாக வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. ஏ ஜேர்னி டு எக்ஸோ பிளானட்ஸ்.